ராஜசுந்தரத்துக்கு அப்புறம் நான் தான் டேப் டான்ஸ் இருக்கேன் கார்த்திகா பெருமிதம் செலக்டுவா படங்களை பண்ணக்கூடியவர் எஸ் பி ஜனநாதன் இயற்கை இ பேராண்மைன்னு சில படங்களை மட்டுமே இயக்குனவரு பல ஆண்டு இடைவெளிக்கு அப்புறம் இப்போ புறம்போக்குன்ற படத்தை இயக்குறாரு ஆர்யா ஷாம் விஜய் சேதுபதினு மூணு நடிகர்கள் நடிக்கும் இந்த படத்தில் கோபட நாயகி கார்த்திகா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இது பற்றி அவங்க சொல்லும்பொழுது கோபடம் என்னை தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு நல்ல விதமான அடையாளம் காட்டுச்சு முதல் படமே மெகா ஹிட்டானதோடு பாரதிராஜாவோட அன்ன கொடியில் மிகுந்த நம்பிக்கை வச்சு நடித்தேன் ஆனால் படம் காலம் வாரிடுச்சு அதுக்கப்புறம் டீல்ன்ற படத்தில் நடிச்சிருந்துருக்கேன் இந்த நிலையில கண்ட படத்தில் நடிச்ச பெயரை கூடாதுன்றதுக்காக தரமான கதைகளில் மட்டுமே நடிக்கிறதுன்ற முடிவில் இருந்து வந்த நேரம் தான் ஜனநாதன் இயக்கும் புறம்போக்கு படத்தில் நடிக்க அழைப்பு வந்துச்சு வித்தியாசமான இயக்குனருன்றதுனால நம்பிக்கையோட கதை கேட்டேன் நான் எதிர்பார்த்ததை விடவும் அற்புதமான கதையா சொன்னாரு அதுலேயும் என் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமானது இதுவரை மென்மையான பெண்ணாக நடிச்சிட்டு வந்தேன்னா படத்துல படத்தில் முருடான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் வீடியோ கேம் மூலம் பிரபலமான வீராங்கனை லாரா கிராஃப்ட் கெட்டப்பில் நடிக்கும் எனக்கு ஆக்ஷன் காட்சிகளும் இருக்கு குறிப்பா ஒரு பாடல்ல டேப் டான்ஸ் ஆடி இருக்கேன் இதுக்கு முன்னாடி தமிழ்ல பூவேலாம் கேட்டு படத்துல நடன மாஸ்டர் ராஜசுந்தரம் தான் ஒரு பாடல்ல அந்த நடனத்தை ஆடி இருந்தாரு அதுக்கப்புறம் தமிழ்ல நான் தான் ஆடுறேன்